ஹலோ யூஎஸ், வெல்கம் டு ஏவி கிராஃப்ட். நான் உங்கள் விஜய். இந்த மூவி ரிவ்யூ சேனலில் நான் போடுற மூவி ரிவ்யூ உங்களுக்கு டயத்துக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதையும் ஒரு அமுக்கமிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ரிவ்யூ உங்களுக்கு டயத்துக்கு வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரிவ்யூ டி பிளாக் அப்படின்ற படத்தை பற்றி தான். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யூடியூபர் விஜயகுமார் அவர்கள், அவங்களோட சேனல் எருமை சாணி. ஸோ அந்த சேனலோட இயக்குனர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இளம் இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அருண்நிதிக்கு அவருக்கும் ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்க விஜயகுமாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் லேடிஸ் ஹாஸ்டல்ஸில் இருக்கிற ஒரு பகுதியில் யாருமே போகக்கூடாது, அப்படி போனால் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் முன் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த வார்டன், லேடி வார்டன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டிருக்காங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே எல்லோரும் வந்தாகணும், 9 மணிக்கு மேலே யாரும் அந்த பக்கத்து போகக்கூடாது அப்படின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இந்த படத்தோட கதை த்ரில்லிங்காக நமக்கு கொண்டு போகப்படுது. ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட இடத்துல என்ன இருக்குது, அதோட மர்மம் என்ன, அந்த மர்மத்தை ஹீரோ வந்து ரிவீல் பண்ணாரா இல்லையா, இதில் வந்து உண்மையாலே பேய் இருக்கா இல்லை வேறு ஏதாவது சதி இருக்கா அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த படத்தோட ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி நமக்கு ரிவீல் பண்ணுறாரு. அதான் இந்த படத்தோட மொத்த கதை. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக நமக்கு ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாலும், இது உண்மையாலுமே ஹாரர் படமா இல்லை த்ரில்லர் படமானு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா சொல்லிட்டோம்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஹாரரா இல்லை த்ரில்லரா அப்படின்றது தெரியும். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக இது ஒரு முதல் இயக்குனர் எடுத்த படம் மாதிரியே தெரியல, ஏன்னா விஜயகுமார் வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் யூடியூபர்ஸ்ன்னும் போது அவங்களுடைய ஃபன் இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட சஸ்பென்ஸையும் அவர் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த படத்துக்கு அருள்நிதியை சூஸ் பண்ணது, சாரி அருள்நிதி இவங்கள ஒத்துக்கிட்டது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லி ஆகணும். அருள்நிதி அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒரு வேரியண்ட்டாக இருக்கும், எல்லா படத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸை ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்க ஒரு வெர்சட்டைல் ஆக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த யூத் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த சீக்வன்ஸ்லேயே அவரை வந்து ஈஸியாக பூர்த்தி பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் காலேஜில். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி உலகத்தில் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத இந்த படத்தில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இந்த படம் வந்து யூடியூபர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றனால மியூசிக் டைரக்டர் எல்லாம் புதுசு, கேமராமேன் புதுசு, எல்லாமே புதுசு தான். ஸோ அவங்களோட டீம் அப்படியே அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நமக்கு வந்து கேட்கும்போது எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு மியூசிக் கொடுக்கணும், எவ்வளோ டெம்போ கொடுக்கணுன்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நமக்கு அதை வந்து பார்க்கும்போதே நல்ல த்ரில்லிங்கான அந்த ஃபீலிங்கை வந்து அருங்க. படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நிறையா காமெடிஸ்லாம் இவங்களுக்கு எருமை சாணிலேயே பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரி சில காமெடிஸ்லாம் வரும்போது திருப்பி நமக்கு அது சளிப்பு தட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் மேபி பிடிச்சிருக்கலாம் கம்ப்ளீட்டாக, அந்த ஃபன்னெல்லாம் கூட இருக்கிறது, இல்லை அதெல்லாம் இல்லாமல் இன்னும் கிறிஸ்பாக இந்த படத்தை எடுத்திருந்தால் இன்னமும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்குமோ அப்படின்றது உங்களுக்கு தோணலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இனியோ இது அவருடைய முதல் படம் அப்படின்றனால ரொம்ப குற்றச்சாட்டு நம்ம சொல்ல வேண்டாம், அதே மாதிரி ரொம்பவும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு, அழகாக எடுத்திருக்காரு, அது நம்மளை வந்து போர் அடிக்காமல் இந்த படத்தை பார்க்க வைக்குது அப்படின்றது மட்டும் உண்மை. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் இளம் இயக்குனர்கள் வளர்ந்து வர்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி என்னை மாதிரி வளர்ந்து வரும் யூடியூபரிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விட்டால் மட்டும்தான் நாங்கள் மேலே மேலே வளர முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபரையும் அந்த நோட்டிஃபிகேஷனையும் அமுக்கிட்டு அப்படியே கமெண்ட்ஸை போட்டுருங்க, ஷேரையும் பண்ணிடுங்க. அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். பை பை.